ஹதீஸ்களில் விளக்கப்பட்ட ஹிஜாமா சிகிச்சை முறை இதுதானா? ஹிஜாமாவை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவாக விளக்கியிருக்கிறார்? ஹிஜாமா என்னும் சிகிச்சை முறை எந்தெந்த நோய்களுக்கு உகந்தது, மேலும் அவற்றின் நேர காலங்கள் என்னென்ன, ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன என்பதையும், ஹதீஸ்களில் கூடுதலாக எடுத்துரைப்பவை என்ன என்பதையும் இக்காணொலியில் காண்போம். மேலும் இவற்றுக்கான சிகிச்சை முறையையும் அக்காலத்தில் செய்யப்பட்ட சிகிச்சை முறையையும் காண்போம். அல் புகாரி மற்றும் சஹி முஸ்லிம் என்னும் இஸ்லாமிய ஹதீஸ்களில் குறிப்பிடுவது அறிவிப்பவர் அபு ஹுரைரா, எல்லா நோயையும் அளித்த இறைவனே அதற்கான தீர்வுகளையும் அளித்துள்ளான் என ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தனக்கான சிகிச்சை தனக்காக செய்யப்படும் சிகிச்சைகளில் மூன்று சிகிச்சைகளை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதாக கூறுகிறார். அவற்றுள் முதலில் ஹிஜாமா தெரபிஸ்ட் மூலமாக செய்து கொள்வது, தேன் அருந்துவது மற்றும் நெருப்புடன் காட்ரைசேஷன் அல்லது சூடிட்டுக் கொள்வது. நான் காட்ரைசேஷனை பரிந்துரைக்க மாட்டேன் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். மேலும் ஹிஜாமா சிகிச்சைகளில் சிறந்ததாகவும் அவற்றை செய்வதில் முதலாக திகழ்வது சிகிச்சை ஹிஜாமா எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். மேலும் சிகிச்சைகளில் சிறந்தது ஹிஜாமா எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுன்ன புலிகளாக கருதப்படுவன இவையே. மேலும் அல் ஹக்கி மற்றும் அல் திருமதி என்னும் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டிருப்பவை, இவை இரத்தத்தை வெளியேற்றி கண்களை கூர்மையாக்கி பின்புறத்தை இலகுவாக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஹதீஸ்களில் பின்வருமாறு விளக்கியிருக்கின்றனர். அனாஸ் இப்னு மாலிக் எடுத்துரைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று முறை ஹிஜாமா கழுத்தின் இரு பக்கங்களிலும் உள்ள வேன்களிலும் மற்றும் கழுத்தின் அடிப்பகுதியிலும் செய்யப்பட்டது எனவும், சஹி சுனான் அபி தாவூத் மற்றும் சஹி சுனான் இப்னு மஜா 3483 ஹதீஸிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டுள்ளது. மேலும் சஹி சுனான் இப்னு மஜார் 2807 ஹதீஸில் ஜாஃபிர் இப்னு அப்துல்லா குறிப்பிட்டிருக்கிறது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில் பயணித்து கொண்டிருக்கும் போது பனைமரம் தட்டி கீழே விழுந்தார் எனவும், அவர் பாதங்கள் காயமடைந்ததால் அந்த இடத்தில் ஹிஜாமா செய்யப்பட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார். அப்துல்லா இப்னு அபாஸ் சஹி சுனான் அபி தாவூத் 3863 ஹதீஸில் குறிப்பிடுவது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா இடுப்பில் வேதனைக்காக செய்யப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் நபி பெருமானார் எடுத்துரைப்பது மட்டுமல்லாமல் அவரும் ஹிஜாமா செய்து பலனடைந்துள்ளார் எனவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் தலைவலிக்காகவும் ஹிஜாமா பரிந்துரைக்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நோய்களாக கருதப்படுவன நுண்ணறிவு மற்றும் ஞாபகத்திறனை மேம்படுத்துவதாகவும், மேலும் இவை வெறும் வயிற்றில் செய்ய தீர்வு மற்றும் புண்ணியத்தை தருகிறது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒற்றை தலைவலியில் சஹி சுனன் அபி தாவூத் 3858 ஹதீஸில் எவர் ஒருவர் தலைவலி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறாரோ அவர்களிடம் ஹிஜாமா செய்ய பரிந்துரைப்பார் என சல்மா அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். மேலும் புகாரியில் இது நோன்பு காலத்திலும் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் கூறுவது, ஜீவனத்தை சேர்ந்த பெண் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக விஷம் கலந்த மாமிசத்தை கொடுத்த போதிலும் ஹிஜாமாவால் குணமடைந்துள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இவற்றை செய்யக்கூடிய கால நேரங்கள், மாதத்தின் இரண்டாம் பகுதியான அதாவது இஸ்லாமிய சந்திர மாதத்தின் இரண்டாம் பகுதியான 17, 19 மற்றும் 21 நாட்களில் செய்ய இது நல்ல பலனை கொடுக்கும் என்றும், மேலும் இது வியாழன் செவ்வாய் மற்றும் திங்கட்கிழமைகளில் செய்ய இரத்தம் நன்கு வெளியேறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவை புதன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறுகளில் தவிர்க்கவும் கூறியிருக்கிறார். ஆனால் கால நேரத்திற்கு ஏற்பவாறு மேலும் நோயாளியின் உடலை கருத்தில் கொண்டு எந்த நேரத்திலும் செய்யலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஹிஜாமா நல்ல கை தேர்ந்த அல்லது அனுபவம் மிகுந்தவர்களால் செய்ய வேண்டும் என்றும், காலை முதல் சாயங்காலம் அதாவது சூரியன் மறையும் வரையும் செய்யலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவற்றால் வரக்கூடிய பயன்கள், ஹிஜாமா இரத்தத்தை சுத்தியாக்குவது மட்டுமல்லாமல் இரத்த ஓட்டத்தையும் சரி செய்கிறது, மேலும் அவற்றில் உள்ள நச்சுப் பொருட்களையும் வெளியாக்குகிறது. மேலும் உடல் நோய் மட்டுமல்லாமல் மனநோயையும் சரிப்படுத்தக்கூடியது. உடல் நோய் என கூறப்படுவது வாழ்க்கை முறை தவறானதால் வரக்கூடிய மெட்டபாலிக் சிண்ட்ரோம் மற்றும் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் என கூறப்படும் உடல் பருமன் போன்ற நோய்களையும் இது தவிர்க்க வல்லது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சையே தீர்வு என்று கூறப்படும் வழிகளில் இது நல்ல தீர்வினை கொடுக்கக்கூடியது. மேலும் இவற்றின் ஆராய்ச்சிகள்,
ஜெர்னல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் மற்றும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நடத்திய ஆய்வு ஒன்றில் இளம் வயதினரிடையே நோன்பு காலத்தில் பாரம்பரிய முறையில் ஹிஜாமா மற்றும் ஃப்ளபோட்டாமி முறையிலும் எடுக்கப்பட்ட இரத்தத்தின் பயோகெமிஸ்ட்ரிஸ் அதாவது வேதிப்பொருளை கம்பேர் செய்து பார்ப்பதற்காக ஒரு ஸ்டடி நடத்தப்பட்டது. அவற்றின் ஆய்வு முடிவில் அர்த்தமுள்ள வேறுபாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் ஹிஜாமா இது இறைவனின் பரிசாகவும் கருதப்படுகிறது. மேலும் இரத்தம் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களிலும் மற்றும் சுயநலனுக்காகவும் செய்யப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஜெர்னல் ஆஃப் பிளட் மெடிசன் நடத்திய ஆய்வு ஒன்றில் ஹிஜாமா தலசீமியா என்று நோய் குழந்தைகளில் வரக்கூடிய நோயில் இரும்பு சத்து கூடுதல் சேர்க்கையும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் தேவைப்பட்ட அளவிற்கும் பாதுகாப்பான அளவிலும் குறைக்கிறது எனவும் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அவற்றில் கண்டறியப்பட்டவை இது வாழ்க்கை முறை மற்றும் எலக்ட்ரோலைட் பேலன்ஸையும் சரி செய்கிறது என்றும் மேலும் இது சீரம் கிரியாட்டின் லெவலை குறைப்பதாகவும் சிறுநீரக செயலிழப்பில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியன் ஜெர்னல் ஆஃப் ஃபிசியோதெரபி மற்றும் ஆக்குபேஷனல் தெரப்பி நடத்திய ஆஸ்துமா நோயில் ஒரு துணை சிகிச்சையாக ஹிஜாமா செய்யலாம் என அறிவிக்கப்பட்ட ஆய்வில் ஹிஜாமா செய்து எடுக்கப்பட்ட இரத்தத்தில் பிளேட்லெட் அமௌண்ட் குறைவாக இருந்ததையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆதலால் இது உடம்பிற்கு தேவையான பொருட்களை அகற்றாமல் நச்சு பொருட்களை மட்டுமே வெளியேற்றுகிறது எனவும் நிரூபணப்பட்டுள்ளது. மதீனா சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் இவை மனிதனின் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைனஸ் பிரச்சனைகளில் இதன் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை ஆராய்ந்தது. அதில் இவை மற்ற மருத்துவ தீர்வுகளுள் சிறந்தது என்றும் மேலும் சைனஸ் அறிகுறிகளின் ஃப்ரீக்குவென்சி தீவிரம் காலம் மற்றும் மருந்து பயன்பாட்டை குறைக்கிறது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கொலஸ்ட்ரால் நோயில் செய்த ஆய்வில் இது கொலஸ்ட்ரால் லெவலையும் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அதாவது எல்டிஎல் அளவையும் குறைக்கிறது என்றும் மேலும் ஹெச்டிஎல் அதாவது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அளவை தேவையான அளவிற்கு கூட்டுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அக்காலங்களில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எடுத்துரைக்கும் ஹிஜாமா சிகிச்சையானது கீறுதல் முறையாகவே கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இவை ஆயுர்வேதத்தில் கூறப்படும் சிராவேதனம் எனும் சிகிச்சை முறையை ஒத்ததாக இருக்கிறது. خلي روح دم مرة لا بعدين نوقف شوف خلي الاضافه خليه يصب قال ما انا خلاص كبير فترد دم بس